இடியுடன் கூடிய பலத்த மழை, பலத்த காற்று பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. எட்டாம் தரத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்படவுள்ள பாடநெறி, கல்வி அமைச்சர் அறிவிப்பு. அரிசி இறக்குமதிக்கு தடை, ரணில் அதிரடி உத்தரவு. இலங்கையை நெருங்கும் சூறாவளி, ஒளியான அவசர அறிவிப்பு. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் திருகோணமலைக்கு கிழக்காக 300 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ள மெண்டோஸ் என்ற சூறாவளியானது இன்று காலை 8:30 மணிக்கு வடாகலாங்கு 9.50 என் கிழக்காகவும், கிழக்கு நெடுங்கோடு 83.80 ஈக்கும் அருகில் மையம் கொண்டிருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுவதுடன் December 9 நள்ளிரவு பொழுதில் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் வட தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் ஆந்திர பிரதேசத்தை கரையோர பிரதேசங்களை கடக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுக மாகாணத்திலும் காலி, மாத்தரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. 2023 முதல் சாதாரண தர பாடத்திட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை உள்நடக்குவதோடு எட்டாம் தரத்திலிருந்து செயற்கை நுண்ணறிவு பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் வேலை வாய்ப்புகளை தேடுவது அடுத்த 5 ஆண்டுகளில் கடினமான பணியாக இருக்கும் என்றும், இந்த வளர்ச்சியை தயாரிக்கும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தரம் 10 பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் நிபுணர்கள் குழுவின் பரிந்துரையின் பேரில் தரம் 8 முதல் செயற்கை நுண்ணறிவு அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதியை நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அரிசி இறக்குமதியை இடைநிறுத்துமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அதிபரை சந்தித்த போதே விவசாய அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எனினும் உள்நாட்டு அரிசியின் விலை தொடர்பில் எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 5:30 அவதானிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் படி சூறாவளியின் நகர்வு பாதையானது எதிர்பார்த்ததை விட இலங்கைக்கு அண்மையாகவே சென்று கொண்டிருக்கிறது. இன்றும் பலத்த மழை வீழ்ச்சியும் பலத்த காற்றும் வீசுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. எனவே மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு கரையோரத்தின் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் இன்று மிகவும் பலத்த காற்று மற்றும் பலத்த மழையுடன் மிகவும் உயரமான அலைகள் எழ அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சுமார் 2.5 தொடக்கம் 3.5 மீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகிறது. மன்னாரிலிருந்து காங்கேசந்துறை, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளுக்கு மீனவ சமூகங்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய பலத்த மழை, பலத்த காற்று பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை. எட்டாம் தரத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்படவுள்ள பாடநெறி, கல்வி அமைச்சர் அறிவிப்பு. அரிசி இறக்குமதிக்கு தடை, ரணில் அதிரடி உத்தரவு. இலங்கையை நெருங்கும் சூறாவளி, ஒளியான அவசர அறிவிப்பு.